டேஸ்டியான டீ கடை சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமோசா ஷீட்ஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் ஆகும். இந்த மாவை நல்லா 5 மினிட்ஸ்க்கு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம சமோசாவுக்கு உள்ளார வைக்கிற ஸ்டஃப்க்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணலாம். மாவு பிசைஞ்சி 10-15 மினிட்ஸ் ஊறின அப்புறம்தான் நம்ம ஷீட்ஸ் ரெடி பண்ணணும். உடனே ரெடி பண்ணக்கூடாது. ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சமோசா ஸ்டஃபிங்க்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆனப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க 1 கப் கேரட்டையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக மஞ்சளும் சேர்த்துக்கலாம், பார்க்க கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 1 மினிட்டுக்கு. நம்ம சமோசா ஷீட்ஸ்க்கு ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். இதில் ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இதில் மைதா மாவு இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு தேய்ச்சிக்கோங்க, நல்லா பரவலாக வரும். மைதா மாவை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் சமோசா ஷீட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு ஒரு கத்தியில் ரெண்டாக வெட்டிக்கோங்க. இதை வெட்டும்போது ரொம்ப பொறுமையாக வெட்டுங்க, வேகமாக வெட்டிடாதீங்க. இதோட ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வெட்டிக்கோங்க. அப்போ தான் சமோசா ஷீட்ஸ் ஃபில் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ மெலிசாக அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம எல்லா மைதா மாவு உருண்டைகளையும் சமோசா ஷீட்ஸை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை தவாவில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஹீட் பண்ணால் தான் நம்மளுக்கு சமோசா ஷீட்ஸ் கிளியாமல் ஸ்டஃப் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தவாவில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 30 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எப்போனாலும் எடுத்து ஈஸியாக சமோசாஸ் போட்டுக்கலாம். ஒரு கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு சமோசாவை ஸ்டஃப் பண்ணி அந்த ஷீட்ஸை க்ளோஸ் பண்ண யூஸ் ஆகும். இப்போது நம்ம ஒரு சமோசா ஷீட் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சுக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு எண்டு வச்சு மடிச்சுட்டு திருப்பியும் அதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கோன் ஷேப் பிடிச்சிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கீழே சிந்தாமல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷீட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அது வெளியே வந்துடும். எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அது இதில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த எட்ஜஸ்டில் இருக்க எக்ஸ்ட்ரா ஷீட் எல்லாத்தையும் அழகாக உள்ளார மடித்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லா சைடும் பேஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது சமோசா ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஷீட்ஸையும் ஸ்டஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றொன்னா போட்டு நல்லா பொன்னீராக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் உள்ளார அவ்வளோவா மாவு வெந்திருக்காது.
டேஸ்டியான டீ கடை சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கும் இருக்குது, அதை டச் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. ஈஸியாக அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.